श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுபரியந்தம் இந்திரியங்கள்லாம் அணு அணுவா இருக்கு, அவைகள்லாம் பெருசு கிடையாது, மத்தியம பரிணாமம் பரிணாமமும் கிடையாது, மத்தியம பரிமாணமும் கிடையாது, இதுவாகவும் இல்லை, விபுவாகவும் இல்லை. அதுக்கெல்லாம் என்னென்ன ஹேதுக்கள் சொல்லணுமோ அதை அத்தனையும் சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ அதன் பேர்ல சில கேள்வி வருது. இந்திரியங்கள்லாம் அப்படி இருக்கட்டும், ஆனால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லுங்கன்ற என்ன சொல்லணும்னா, இப்ப பௌத்தால் வந்து சில கேள்விகள் கேட்கிறார். பிராப்தியகாரி அப்பிராப்தியகாரி அப்படின்னு ரெண்டு விதம் உண்டு. பிராப்தியகாரி அப்படின்னு என்ன அர்த்தம், அப்பிராப்தியகாரி அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சின்றாதான் இதுக்கு மேற்கொண்டு விஷயம் வரும். பிராப்தியகாரி அப்படின்னு சொன்னாக்கா சம்பந்தப்பட்டு விஷயங்களை போதிக்கிறது, சம்பந்தத்தோடு விஷயங்களை போதிக்கிறது, தெரிவிக்கிறது, விளக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதாவது என்னன்னாக்கா, நம்ம ஒரு வஸ்துவை பார்க்கணும். ஒரு வஸ்துவை பார்க்கச்சே கண்ணால வஸ்துவை பார்க்கிறோம். கண்ணால வஸ்துவை பார்த்தா அந்த வஸ்துவுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தத்தை கொண்டு அயம் கடகா அயம் படகா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். இதுக்கு பேர் பிராப்தியகாரி அப்படின்னு பேர். ஒரு இந்திரியமானது தன்னுடைய வஸ்து கண்ணுக்கு ரூபம், ஒரு நிறம், இது கடம், இந்த கடம் சோப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி காதுக்கு சப்தம், அது மாதிரி தோளுக்கு ஸ்பரிசம், ஜனத்துக்கு ரசனம், பிருத்திவிக்கு வாசனை, இந்த மாதிரி சொல்றோம். இவைகள்லாம் அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டுதான் நமக்கு விஷயத்தை கிரகிக்க உபயோகப்படுறது. இப்படி சம்பந்தப்பட்டு கிரகிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிராப்தியகாரி அப்படின்னு பேரு. பிராப்தியகாரி அப்படின்னு அதுக்கு பேர். எந்த வஸ்துவா இருந்தாலும் தன்னுடைய இந்திரியமானது தனக்கு எதை கிரகிக்கணுமோ அந்த கிரகிக்க வேண்டிய வஸ்துவோட சம்பந்தப்பட்டு நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணும், அதுக்கு பேர் பிராப்தியகாரி அப்படின்னு பேரு. அப்பிராப்தியகாரி அப்படின்னு ஒன்னொன்னு ஒண்ணு சம்பந்தப்படாமலே வரும், அது சம்பந்தப்படாமலே வரும் அது அப்படின்னுட்டு ரெண்டாவதுன்னு சொல்றார். இப்போ இந்த பதங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஏதோ ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப மனசு இருக்கு, நான் இந்த ஊர்ல இருக்கேன், என்னுடைய பொண்கள், ஒரு பொண்ணு செங்கல்பட்டு இருக்கா, ஒரு பொண்ணு சென்னையில இருக்கா, பேரம்பேட்டையில் இருக்கா, இவாள்லாம் நான் நேரம் பார்க்கல, நேரம் நான் வந்து பார்க்கல, ஆனா இவாளை நினைச்சுக்கிறேன். இப்படி நினைச்சுக்க தேவை எனக்கு என் பொண்கள், எனக்கு வேண்டிய நண்பர்கள், எனக்கு வேண்டிய பந்துக்கள், ஏதோ உங்கள மாதிரி இருக்கிறாள் நினைச்சுக்கிறோம், இந்த மாதிரி உத்தமமான மனுஷாள் நினைச்சுக்கிறோம்னா ஒரு மனதில் ஆனந்தம் உண்டாருது இல்லையா. இப்ப இதெல்லாம் அப்பிராப்தியகாரி, நேரம் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ நினைச்சுக்கிறேன் அவ்வளவுதான், நேரம் பார்த்து நான் நினைச்சுக்கிறேன், ஆனா அவங்க கூட எனக்கு விஷய ஞானம் வருது. இதுக்கு பேரு அப்பிராப்தியகாரி அப்படின்னு பேர். இது விஷயம். பிராப்தியகாரின்னா ஒரு இந்திரியமானது எந்த வஸ்துவை கிரகிக்குமோ அந்த வஸ்துவை கிரகிக்கும் பொழுது அதுல சம்பந்தப்பட்டு கிரகிச்சதுன்னாக்க அதுக்கு பிராப்தியகாரி அப்படின்னு பேரு. சம்பந்தப்படாம கிரகிச்சாக்க அதுக்கு அப்பிராப்தியகாரி அப்படின்னு பேரு. இப்படி ரெண்டு விதமா இருக்கு.
பௌத்தன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, இந்த பிராப்தியகாரி அப்பிராப்தியகாரின்றது ரெண்டும் உண்டு. அதுல பிராப்தியகாரியா இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் கண்ணு இந்திரியம், சக்ஷு இந்திரியம், ஸ்ரோத்ர இந்திரியம், காது இந்திரியம், இந்த ரெண்டு இந்திரியத்தை தவிர்த்து மீதி தான். அது மாதிரி மீதி வஸ்துக்கள் தான் அத மாதிரி இருக்கு. மீதி இந்திரியங்கள் தான் தொகேந்திரியம், கிராண இந்திரியம், அதே மாதிரி ரசனேந்திரியம், இந்த மூணு இந்திரியம் தான் பிராப்தியகாரியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு புஷ்பம் இருக்குன்னு சொல்லுவோம், புஷ்பத்தினுடைய வாசனையும் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த புஷ்பத்தோட சம்பந்தப்பட்ட அதனுடைய வாசனையோட சம்பந்தப்பட்டாதான் எனக்கு வாசனை தெரியறது, இல்லாத போனா அது தெரியாது. அதனால அது பிராப்தியகாரி. அந்த மாதிரி ஸ்பர்சனம் தொகேந்திரியம், தோல் இந்திரியம் இருக்கு, ஸ்பர்சன இந்திரியம், நான் ஒரு வஸ்துவை தொட்டாதான் எனக்கு தொடு உணர்ச்சி வரும் எனக்கு. அதனால அந்த இந்திரிய சம்பந்தம் ஒண்ணு, இந்திரியத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால அதுவும் பிராப்தியகாரி. அந்த மாதிரி ரசன இந்திரியம், ஒரு வஸ்துவை சாப்பிடுறேன், சாப்பிடறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் ஆண்டவன் என்ன பண்ண, ஸ்ரீமுத்தன் பெரியாண்டவன் சுகர் இருக்கு, அதுக்கு தேன் காய் அப்படின்னு ஒண்ணு, தேன் காய்ன்னு ஒண்ணு மதுரையில இருந்து வரவழைச்சு கொடுத்தேன், இதை சாப்பிடல. அது எப்படி இருந்ததுன்னாக்க, பூஷணிக்கா விதை மாதிரி இருந்தது, பூஷணிக்கா விதை இருக்குமே அந்த மாதிரி இருந்தது. நம்ம இந்த பூஷணிக்கா விதைன்னா அதை கொஞ்சம் வெயில உடத்தி அதுக்கப்புறம் உரிச்சு அந்த பருப்பு எடுத்து சாப்பிடுவோம், அப்போ ஒரு ருசிகரமா இருக்கும். தேன் காய் இருக்கு பாருங்க, அது விபரீத லட்சணையன்னு ஆண்டவன் சாதித்த பேர் தான் தேன் காய். ஆனா அத பூஷணிக்கா மாதிரியே இருக்கும், அதை உரிச்சா பூஷணிக்கா பருப்பு மாதிரியே இருக்கும். பார்த்துட்டு இது பூஷணிக்கா பருப்பு மாதிரி இருக்குது, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாயில போட்டு கடிச்சுட்டான் வச்சு, அப்படி ஒரு கசப்பு கசக்கும். இதெல்லாம் விபரீத லட்சணம்னு சொல்லுவார், விபரீத லட்சணம். அதான் விபரீத லட்சணம் அர்த்தம், தேன் காயின் பேர், தேன்னா மதுரமா இருக்கக்கூடியது, ஆனா அது வாயில போட்டு கடிச்சாலும் அப்படி கசக்கும். அது இத வந்து ஆண்டவன் வந்து இது விபரீத லட்சணம் தான், அது தேன் காயின் தான் பேருக்கு தான், அது கழிச்சு பார்த்தாக்கா அப்படி கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ருசியை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, ரசத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க வாயில போட்டாலும் தெரியறது, அது சம்பந்தப்பட்டாதான், அந்த இந்திரியத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் தெரியறது. ஆக ஒரு கிராணி இந்திரியமோ, ஒரு ரசன இந்திரியமோ, அல்லது தொகிந்திரியமோ, இந்த மூணு இந்திரியங்கள், வாசனையை அறிதல், அதே மாதிரி ருச்சியை அறிதல், அதே மாதிரி தொடு உணர்ச்சி தொடுதலை அறிதல், இது மூணுத்துக்கும் சம்பந்தம் இருந்தால்தான் கிரகிப்போம், இது பிராப்தியகாரி. ஆனால் கண்ணும் காதும் மாத்திரம் பிராப்தியகாரி இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணும் காதும் மாத்திரம் பிராப்தியகாரி கிடையாது, அப்பிராப்தியகாரி. விஷய சம்பந்தம் இல்லாட்டா கூட அது கிரகிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, கண் இருக்குது, கண்ணு எங்க இருக்கு, என் கண்ணு என் முகத்துல இருக்கு, முகத்துல இருக்கக்கூடிய கண்ணானது இன்னொரு இடத்துக்கு போகாது. காது இருக்குது, அதுவும் முகத்துல தான் இருக்கு, அந்த காது இந்திரியமும் இன்னொரு இடத்துக்கு தானா போகாது, தானா போகாது, அதனால சம்பந்தமே படலை. ஆனால் அந்த விஷயங்களை கிரகிக்கிறது வெளியில தான் இருக்கிற இடத்துல இருந்து, வெளியில இருக்கிற இடத்த கூட அது வந்து கிரகிக்கிறது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை அதோ தேவதான், அதோ எக்கினத்தன் போகிறான், எங்கேயோ இருக்கிறத பார்த்து நான் சொல்றேன். இப்ப அது பிராப்தியகாரி இல்லையே, ஏன்னா எங்கேயோ இருக்கான், கண்ணு எங்கிட்டதான் இருக்கு. அதே தொகிந்திரியம் தொட்டாதான் உணர்ச்சி தெரியுது, தொட்டாதான் இதை உணர்ச்சி தெரியுது. அதே மாதிரி இது கிராண இந்திரியம் வாசனையை முகந்து பார்த்தாதான் தெரியுது வாசனை. அதே மாதிரியாக இந்த இந்திரியம் சொன்னோம் பாருங்க, ரசனேந்திரியம்
ஒரு வஸ்துவை ருச்சி பார்த்தாதான் நாக்குல பட்டாம தெரியறது அது என்ன டேஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இல்லையே கண்ணும் காலும் எங்கேயோ இருக்கிறத நாம கிரகிக்கிறோம் எங்கேயோ இருக்கிறது தான் கிரகிக்கிறோம் அப்ப சம்பந்தம் இல்லாமலே கிரகிக்கிறது இல்ல இல்ல நாங்க போன ஸ்லோகத்துல நாங்க என்ன சொல்றோம் போன ஸ்லோகத்துல சொன்னதுல பூதங்கள்லாம் ஆக்கியாயன அர்த்தமா இருக்குது அதாவது போஷிக்கிறது அது தாங்கிறது அது சககாரம் பண்றது அதனால தேஜோ மகாபூதமானது கண்ணுக்கு சககாரியா நின்று அது வந்து சம்பந்தத்தை ஒன்று பண்றது அப்படின்னு சொன்னா இது ஏமாத்துறதுன்றான் ஏன் ஏமாத்துறான்னாக்கா நீ சாட்சா சம்பந்தம் இல்லை கண்ணுக்கும் அந்த தூரத்துல இருக்கிற வஸ்துவுக்கும் சாட்சா சம்பந்தம் கிடையாது இப்ப நீ தேஜோ மகாபூத துவாரா அது மூலமாக பரம்பரையா தான் நீ சம்பந்தம் சொல்லணும் இப்படி பரம்பரையா சம்பந்தம் சொன்னேனாக்கா அப்ப பரம்பரையா எல்லாத்துக்கும் சொன்னேன் எங்கோ பாடலிபுத்திரத்துல ஒரு ஊர் இருக்குது பாடலிபுத்திரத்துல இருக்கிறது நம்ம கிரகிக்கலாமே நான் இங்க இருக்கேன் நான் திருப்பதியில இருந்துட்டு காஞ்சிபுரத்துல நான் கிரகிக்க வேண்டியதுதானே ஏன் கிரகிக்கல கிரகிக்கலாது அதனால கண்ணு பக்கத்துல இருக்கிறது சம்பந்தப்பட்டாதான் வருது அது அசம்பத்தமான இது வரதில்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது பிராப்தியகாரியா தான் இருக்கல இருக்க இல்ல பிராப்தியகாரியா இருக்கு நீ சொல்ற நம்ம பார்த்து அவன் சொல்றான் பௌத்தன் பிராப்தியகாரின்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா இது அப்பிராப்தியகாரியா தான் இருக்கு அப்பிராப்தியகாரி ஏன்னா தேஜஸ்ன்றத நீ சொன்னியானாக்கா தேஜோ மகாபூதமானது இது உதவி செய்யறது அதனால தெரியறது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது விரோதம் வரும் என்ன விரோதம் வரும்னா பரம்பரையா தான் சம்பந்தம் வருது பரம்பரையா சம்பந்தம் வருதுன்னாக்க அப்ப எல்லாத்துக்கும் எல்லாத்தோடையும் சம்பந்தம் வந்ததுன்னு நீ சொல்லிடணும் அப்ப இஷ்டத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்ப எங்கேயோ இருக்கிற வஸ்துலாம் கூட எனக்கு பிரத்யட்சமாகணும் அப்படி அப்படின்னுட்டு அவன் சொல்றான் அதனால நீங்க வந்து இந்த பூதங்கள் ஆப்யாயனார்த்தமா இருக்குது போஷிக்கிறது ஆப்யாயனா போஷிக்கிறது தாங்கிறது சககாரம் பண்றதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றதே வராதீது அப்படி சொன்னாக்க பரம்பரையா சம்பந்தம் எல்லாத்துக்கும் எல்லா சம்பந்தம் இப்ப சூரியனுடைய தேஜஸ் இருக்கு அதுவும் தேஜோ மகாபூதத்தினுடைய ஒரு விசேஷம் தானே அதனால அத கொண்டு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அதை கொண்டு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்ப சொல்லிட்டாக்கா சூரியனுடைய கிரணங்கள் திருப்பதினையும் இருக்குது காஞ்சிபுரத்தையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு அப்ப எல்லாமே எனக்கு தெரிய வேண்டியது தானே ஏன் எனக்கு தெரியல இங்க இருக்கிறதுடையதான் எனக்கு தெரியுது எல்லா ஊர்லயும் இருக்கிறது எனக்கு தெரியலையே ஆதரனால இந்த மாதிரி நீ சொன்னாக்க எல்லாமே எல்லாத்தையும் கிரகிக்கிறது அப்படின்னு சொல்லணும் சொல்லப்படியே ஆயிடும் அதனால என்ன பண்ணணும்னாக்க சக்ஷரேந்திரியமோ அல்லது ஸ்ரோத்திரேந்திரியமோ அப்படிதான் காது கொண்டுதான் இருக்கு எங்கேயோ சப்தம் கேட்கறது எங்கேயோ சப்தம் இது ஒரு அண்ணா பண்ணிட்டு இருப்பா குப்பை வாங்கி நினைச்சபடி குப்பை வண்டி வரும் ஆசு குப்பையெல்லாம் எடுத்து போடுவான் அவன் எங்கேயோ விசில் அடிப்பான் இவன் தூங்கிட்டு இருக்கவ இருந்து ஆனா விசில் சத்தம் கேட்கறதுன்ற நாங்க தூங்கறது தூங்கல நான் ஒரு கட்டில படுத்து தூங்குறேன் அவன் இன்னொரு கட்டில எங்கேயோ ரோட்ல படுத்து தூங்குறான் அப்படி இருந்துட்டு எங்கேயோ கேட்கிற சப்தம் இவனுக்கு எப்படி கேட்டது உண்மையிலே இவ காது இங்க இருக்குது ஸ்ரோத்திரேந்திரியம் இங்க இருக்கு ஆனால் அந்த சப்தமும் எங்கேயோ வெளில இருக்கு அது எப்படி கேட்டது சம்பந்தம் இல்லாம தானே கேட்டது அதனால இது அப்பிராப்தியகாரி கண் இந்திரியமோ காது இந்திரியமோ பிராப்தியகாரி இல்லை அப்பிராப்தியகாரி தான் அது இருக்குது அதனால இந்த ரெண்டு இந்திரியங்களும் இதை மாதிரிதான் இருக்குது அதனால இது வந்து எப்படி சொல்ல முடியும் நீ வந்து பிராப்தியகாரின்னு சொல்ல முடியாதுன்னு பௌத்தன் கேட்கலாம் அதற்கு நாம என்ன கேட்கிறோம் அப்படி பார்த்தேன்னாக்கா இப்ப சக்ஷு இந்திரி அப்பிராப்தியகாரின்னு நீ சொல்லிட்டேன் சம்பந்தம் இல்லாமலே கூட எல்லாம் தெரியும் அப்படின்ற நான் இப்போ இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த ரூம்க்கு சுவர் எல்லாம் இருக்கு இப்போ இந்த சுவருக்கு அண்ணன்டா என்ன இருக்கு எனக்கு தெரியாது இப்போ என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு யார் வந்திருக்கா யார் போயிருக்கா எனக்கு தெரியாது
இப்ப நீ அப்ராப்ரியேட் ஆயிடு சம்பந்தம் இல்லாம தானே தெரிய வைக்கிறது சம்பந்தம் இல்லாம நமக்கு அறிவை உண்டாக்கிறது அப்படியோ அப்படியானாக்கா நான் பார்க்காட்டா கூட எனக்கு பின்னாடி இருக்கு அல்லது செலுத்து கண்ணு இருக்கு நான் பார்க்காட்டா கூட இது சம்பந்தம் இல்லாத கூட உண்டா ஒண்ணு பண்ணிருப்பேன் அப்ப அங்க இருக்கிறது எனக்கு தெரிவிக்கிறமே எனக்கு ஏன் தெரியல அது இப்ப பிராப்திய காரியா இருந்தால்தான் தெரிய முடியும் அப்ராப்திய காரியம் இருந்தால் அழிக்க முடியாது அதுக்கு நீ என்ன பத்தி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம பௌத்தால கேட்கிறோம் அதுக்கு அவன் என்ன சொல்றான்னாக்கா அப்படி இல்ல இது வந்து ஆபிமுக்கியம் வேணும் ஆபிமுக்கியம் வேணும் ஆபிமுக்கியம்னாக்கா எனக்கு முன்னாடி இருக்கணும் வஸ்து முன்னாடி எனக்கு இருக்கணும் அந்த வஸ்து அது பின்னாடி வந்தது மறைஞ்சி வந்ததுன்னு எனக்கு வராது நான் நேர் நேரா சம்பந்தப்படல ஆனா எனக்கு முன்னாடி இருக்கணும் என் கண்ணுக்கு முன்பு முன்பு இருக்கணும் அந்த வஸ்து அந்த மாதிரி இருந்தாலும் தெரியாது அதுலயும் அந்த ஆபிமுக்கியம்ன்றது அது மட்டுமே காரணம் இல்லை ஒரு கண்ணே தெரியாத மொத்தம் ஜாஸ்தி அந்தன் இருக்கான் அப்ப ஜாஸ்தி அந்தன் இருக்கானே அவன் வந்து வஸ்து இருந்தா அவன் கிரகிக்கலையே அவன் கிரகிக்கலை யோஜியம் அதனால ஒரு நைரம் தெரியும் இருக்கணும்ன்ற நைரம் தெரியும் தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்புன்னு நான் இங்க உட்காந்துருக்கேன்னு என் முன்னாடி இருக்கணும் அவன் முன்னாடி இருக்கணும் அதை நேர பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை ஆபிமுக்கியம்னு நைரம் தெரியும் நான் இருக்கேன் எங்கயோ பொடியில ஒரு கிலோமீட்டர் தூரத்துல யாரோ வரான்னாக்கா ஏதோ வருதுன்னு தான் தெரியுமே தவிர்த்து ஸ்பஷ்டமா தெரியாது அதையே நான் இங்க உட்காந்துக்கணும் என் பக்கத்துல அந்த இடத்த இருந்தா அப்ப எனக்கு ஸ்பஷ்டமா தெரியுது அந்த ஆபிமுக்கியம் வேண்டும் அது இருந்தாதான் நமக்கு கிரகிக்க முடியும் அது இல்லை என்ன கிரகிக்க முடியாது அதனால இந்த நைரந்தரியம் தான் முக்கியம் அதுதான் என்ன பண்றதுனாக்க ஒரு கடங்கிற விஷயத்தையும் கண்ணுங்கிற இந்திரியத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டுருது அதனால இது காரணம் அந்த ஆபிமுக்கியம் இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற வஸ்துவோ அல்லது இந்த செவத்துக்கு அண்ணன் இருக்கிற வஸ்துவோ என் கண்ணுக்கு முன்பு இல்லை அதனால அது தெரியல அதனால இது எல்லாமே அப்ராப்திய காரியம் சக்ஷுரேந்திரியமோ ஸ்ரோத்ரேந்திரியமோ அப்ராப்திய காரியா இருந்தது பிராப்திய காரியா இல்லை சம்பந்தம் இல்லாமலே இவைகள் விஷயத்தை கிரகிக்கிறது அப்படின்னுட்டு பௌத்தம் சொல்றான் அதை இப்ப கண்டனம் பண்ற எப்படி கண்டனம் பண்றேன்னா ஒரு அனுமான பிரயோகமே போட்டு அடிக்கிறார் அவர் பார்த்துட்டு எது விவாதாஸ்பதமா இருக்குதோ நீ என்ன சொன்ன சக்ஷுரேந்திரியமும் ஸ்ரோத்ரேந்திரியமும் ரெண்டும் அப்ராப்தியகாரி நீ சொல்றேன் நான் என்ன சொல்றேன் தெரியுமா விமதம் அதாவது இந்த விபரீதமா இருக்கிறது விவாதாஸ்பதமா இருக்கிறது வாதத்துக்கு உரியதா இருக்கிறது அந்த சக்ஷுரேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம்னா பிராப்தியகாரிகளா தான் இருக்கு ஏன் தெரியுமா இந்திரியமா இருக்கிறதுனால இந்திரியத்வா இதரவது அப்படிங்கிறது மீதி இந்திரியங்களை போல ஏன்னா நீ ஒத்தன் இருக்க புகேந்திரியம் கிராணேந்திரியம் ரசனேந்திரியம் அவைகள்லாம் விஷய சம்பந்தம் இருந்தால்தான் அவையெல்லாம் நமக்கு ஞானத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு நீ ஒத்தன் இருக்க நீ அதை ஒத்தன் இருக்க அதனால சக்ஷுரேந்திரியம் ஒரு இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் ஒரு இந்திரியம் அவைகள்லாம் வந்து இந்த மாதிரி சம்பந்தம் இருந்தாதான் அவைகளும் பண்ணும் ஞானத்தை உண்டு பண்ணும் தனக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துவ இது கிரகிக்காது புகிந்திரியம் அத மாதிரிதான் பண்ணும் அது மாதிரிதான் காது அதுக்கு சம்பந்தப்பட்டாதான் அதனாலதான் இப்போ எங்கேயோ சப்தம் கேட்கறது எனக்கு காதுல விழுதுன்னு நான் சொல்றேன் சில சமயத்துல எனக்கு ஒண்ணுமே காதுல விழல யாருக்குமே அப்ப எனக்கு சம்பந்தம் இல்லை அதனால என்ன சப்தம் தெரியுது இன்னொருத்தருக்கு ஸ்பஷ்டமா என்ன செய்யும் காரணம் அவ காதல் சம்பந்தப்பட்டதுன்னு அது கிரகிக்கப்படுகிறது காதல் சம்பந்தப்படலன்னு அது கிரகிக்கப்படாது அதுவும் கண்ணுக்கு அந்த மாதிரிதான் அதனால சக்ஷுரேந்திரியம் கூட தன்னுடைய சம்பந்தம் இல்லாத வஸ்துவை கிரகிக்கவே கிரகிக்காது அதனால சக்ஷுரேந்திரியமும் ஸ்ரோத்ரேந்திரியமும் பிராப்திய காரியம்
இப்போ அடுத்த ஸ்லோகத்துல ஸ்ரோத்ரேந்திரியம் எப்படி கிரகிக்க போறதுன்னா சொல்ல போறது. அதனால இப்ப சுத்திரேந்திரத்தை வந்து வச்சுக்கலாம். சரி, இப்ப இவன் என்ன கேட்டான், பௌத்தன் கேக்குறான், வைசேஷிகன் வேணா சொல்றான் கண்ணானது தைஜசம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் கண்ணானது அதாவது பௌத்திகங்கள் தான் இந்திரியங்கள்லான்னு வைசேஷிகம் சொல்றான். கண்ணு தேஜோ மகாபூதத்தின் உண்டாச்சு, அது மாதிரி ரசனேந்திரியம் ஜல மகாபூதத்திலிருந்து, அது மாதிரி கிராணேந்திரியம் பிருதிவி மகாபூதத்திலிருந்து அப்படின்லாம் அவன் சொல்றான். அதை நாம ஒத்துக்கல. அப்போ தேஜஸ்லிருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு, அதனால தைஜ சத்தம் இல்லைன்னா நீ சொல்றேன். அப்படின்னாக்கா இப்போ அந்த தேஜஸ் சம்பந்தம் இல்லையோஞ்சோ எப்படி கிரகிக்கும்னு கேட்டாக்க போன ஸ்லோகத்திலே நாங்க சொல்லிட்டோம். போன ஸ்லோகத்திலே நாங்க சொல்லிட்டோம் என்ன சொன்னோம், இத வந்து ஆப்த விருத்தி ஆப்தியாயனாத்தை பூதை பசப்பக அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன். அதாவது செயல் இருக்கு, இந்திரியத்துக்கு செயல் இருக்கு, அந்த செயலானது எப்படி எப்படிப்பட்ட செயல், தேஜோ மகாபூதம் இருக்கோ அந்த தேஜோ மகாபூதம் சககாரம் பண்றது, அதனால ஒரு செயல் உண்டாகிறது, அதுக்கு விருத்தியின் பெயர், அந்த விருத்தியினாலதான் விஷயேந்திரிய சம்பந்தம் உண்டாகிறது, அந்த விருத்தியினால செயலினால சம்பந்தம் உண்டாச்சுனாக்கா கண்ணானது இதை கிரகிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். இது நாங்க சொல்லல, அனுபவம் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா இப்ப இவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், ஐயோ அது பரம்பரை சம்பந்தம் தானே, அது நேர் சம்பந்தம் இல்லை, கண்ணுக்கும் அந்த வஸ்துவுக்கும் நேர் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நீயே சொல்லிட்ட இதெல்லாம் அணுதான், இவைகள்லாம் அணுதான், அணுவா இருக்கிறதுனால அது இங்கேயும் அவ்வளவு போடாது, அப்ப தேஜஸ்னாலதான் சம்பந்தம் வருதுன்னு நீ சொல்லணும். அப்ப பரம்பரையா தான் சம்பந்தம் உண்டாகிறது, அணுவா இருக்கக்கூடிய இந்திரியம் அதுக்கு இந்த தேஜோ மகாபூதத்தினால சம்பந்தம், அது சம்பந்தத்தினால வஸ்துவோட சம்பந்தம் அப்படின்னு நீ வந்து தொடர்ந்து ஒரு சம்பந்தம் இதன் மூலம் நீ சொல்லிட்டே போனோம். அப்ப பரம்பரை சம்பந்தமா தான் இருக்குது, சாட்சா சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன. அதை நாங்க என்ன சொல்றோம், அதுவே தப்பு நீ சொல்றது, இது பரம்பரைன்னு எங்க வச்சுக்காது, இது செயல், இது ஒரு செயல், செயல் அப்படின்னா இந்திரியத்தினுடைய செயல் உண்டாகும், அந்த செயல் எப்படி உண்டாகும் அப்படின்னாக்க தேஜோ மகாபூதத்துவங்கள் உண்டாகும்னு சொன்னோம், அவ்வளவுதான். அதனால விசேஷமான ஒரு வியாபாரம் இது விருத்தி. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பண்றோம், இப்ப சொல்றா எல்லாம் இதெல்லாம் லோக அனுபவம் வச்சுன்னு தான் சொல்றோம். சரியா பண்றோம், ஜலம் ஜலத்துல கரும்பதை போட்டோம், அரிசியை சேர்க்கிறோம், அடுப்பு மூட்டோம். இப்ப தேஜோ மகாபூதத்தினுடைய சம்பந்தத்தினால அக்னி, அதனோட சம்பந்தத்தினால ஜலம், அந்த ஜலத்துல போடப்பட்ட பருப்போ கரும்புகளோ அல்லது அரிசியோ அது அழகா கரியாகிறது, அதன்றது பிரமாண சத்தியம் நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த தேஜோ மகாபூதம் என்ன பண்ணிட்டு அந்த வஸ்துக்கள் பக்குவம் அடையிறதுக்கு ஒரு உபகாரமா இருந்தது, உபகாரமா இருந்தது, அந்த மாதிரி இதுவும் ஒரு சககாரி ஆகுது அவ்வளவுதான். ஆனால் அந்த செயல் உண்டு பண்ணணும், செயல் உண்டு பண்றதுக்கு இது சககாரி, அதனால இதுல என்ன தோஷம் இருக்கு, அதனாலதான் இந்த இது கிரமம் வருது அப்படின்னுட்டு பதில் சொல்லிட்டேன் சுவாமி. அதனால நீ எப்படி கேட்டாலும் இதான் சமாதானம், இதுக்கு நீ ஒத்துண்டுதான் ஆகணும் இதுக்கு, ஏன்னா அந்த செயல் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லு, இல்லாத போனா உன்பட்சம் நாங்க தோட்டம் சொல்லுவோம். சரி, அதுக்கு மேல அவன் ஒரு கேள்வி கேக்குறா, இதோ நம்ம இப்ப பாக்குறமே தீர்த்தம் இருக்கு, தீர்த்தத்துக்குள்ள ஜலம் ஒரு மடு இருக்கு, அந்த ஜலத்துல வந்து உள்ளுக்குள்ள வஸ்துக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுல வந்து கண்டு இருக்கும். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியான வெயில்ல அந்த கணத்துக்குள்ளையோ இல்ல நதியோ குளமோ அப்படியே தெளிவா இருந்ததுன்னா ஜலம் அந்த வெயில் படப்பட சூரிய கிரணங்கள் படப்பட அடியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும்,
அப்ப தெரியுது நாம என்ன பண்றோம்னாக்க இந்த கணத்து ஜலத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுது இப்போ இவன் என்ன கேட்கிறான் ஜலம் மேல இருக்கு ஜலத்துக்குள்ள ஒரு வஸ்து இருக்குது அது கண்ணால கிரகிக்கிறது கண்ணால கிரகிக்கப்படுறது அது இப்ப அது எப்படி கிரகிக்கிற நீ ஏன்னாக்கா நடுவுல ஜலம் வந்து தடுக்கிறதா இல்லையா ஜலம் நடுவுல தடுக்கிறது ஜல நடுவுல தடுத்தா கூட நீ கிரகிக்கிற அப்ப சம்பந்தம் இல்ல அசம்பந்தமான விஷயம் சம்பந்தமற்ற விஷயம்தான் கண்ணால இங்க கிரகிக்கப்படுறது ஜலத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் இருக்கு அந்த வஸ்திரம் வந்து எந்த வஸ்திரம்னா சொல்லுவாங்க அதாவது நம்ம சாசாட்டிக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாலிச்ச மாதிரிலாம் இருக்காது சில வஸ்திரங்கள்லாம் பார்த்தா இடவெளி விட்டு இடவெளி விட்டு இருக்கும் அந்த நெசவாளன் அதை நெய்யறானே அந்த பந்துவாயன் பண்றதுன்றது இடவெளி விட்டு இடவெளி விட்டு இருக்கும் அந்த மாதிரி வஸ்திரங்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வழியா அண்ணன் இருக்கிறதும் தெரியும் நடுவுல நம்ம அதை பிடிச்சின்னு தட மாதிரி பிடிச்சின்னு தர மாதிரி இருக்குன்னு இருந்தா கூட அங்க யார் இருக்கா என்னென்ன வஸ்து இருக்குன்னு கூட தெரியும் இப்போ நடுவுல வஸ்திரம்னு ஒரு தடை இருக்கு அது இருந்தா கூட நமக்கு தெரியுதா இல்லையா அது அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற நீ ஏன்னா லோகத்துல அது பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வஸ்து இருக்குது அந்த வஸ்துவானது ஜலத்துக்குள்ள இருக்கு ஜலம் மேல இருக்கு அடியில தான் வஸ்து இருக்கு அது விபரீதமா கூட கிரகிச்சிடும் ஒரு நாலு நாள் முன்னாடி பேஸ்புக்ல ஒண்ணு போட்டிருந்தா வாட்ஸ்அப்லயே அதை அனுப்பிச்சிருந்தா என்ன அப்படின்னாக்கா ஜலம் இருக்கு கொஞ்சம் அப்படியே சூக்ஷமா பார்த்தோம்னு அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் படிக்கிற மாதிரி இருந்தது யாரோ ஒருத்தர் படிக்கிற மாதிரி இருந்தது அவளே போட்டிருந்தா இதை கொஞ்சம் பெருசுபடுத்தி பாருங்க பெருசுபடுத்தி பார்த்தாக்கா யாருமே இல்ல அதுல ஒரே உள்ளுக்குள்ள கல்லு பாறாங்கல்லாம் இருந்து ஜலத்துக்குள்ள அந்த உடனே அப்படியே சூக்ஷமா பாக்குற சமயத்துல யாரோ படிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்த்தோம்னாக்கா வெறும் பாறாங்கல் தான் சின்ன கல்லு பெரிய கல்லு அப்படி அப்படின்றது அதெல்லாம் தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிற சமயத்துல யாரோ படிக்கிற மாதிரி தெரிஞ்சு விட்டுருது இப்ப இதெல்லாம் என்ன எப்படி அது ஒரு இடவெளி இருக்கு அதுக்கு தடை இருக்கு நடுவுல இருக்குச்ச கூட இது கிரகிக்கிறது அப்படியான இது அப்ராப்பிய காரியா தானே இருக்க முடியும் அப்ராப்பிய காரியா தான் இருக்க முடியாது அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாக்க அதுக்கு அவர் சொல்ற பதில் சொல்ற இதுல என்ன இருக்கு இந்த கேள்விக்கு நீ சொன்னதுலயே பதில் இருக்கு ஒரே குழம்பி கிடக்கிறது ஜலம் ஜலம் குழம்பி கிடக்கிறது குழம்பி கிடக்கிற ஜலத்துல நீ பார்த்தியானாக்க அங்க உள்ள வஸ்து இருக்கிறதே உனக்கு தெரியல ஏன் தெரியல அந்த வஸ்துவுக்கும் உன் கண்ணுக்கும் சம்பந்தம் வரல அந்த வஸ்துவுக்கும் உனக்கும் சம்பந்தம் வரல அதனால அந்த அங்க அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற வஸ்து உனக்கு தெரியல அதே ஸ்வச்சமான ஜலம் ஸ்வச்சமான ஸ்படிகம் ஸ்வச்சமான கண்ணாடி இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்கு அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் வந்துருக்கு சம்பந்தம் வந்துருவேதான் கண்ணுடைய வியாபாரம் செயலானது அங்க வந்துருக்கு அது வந்துடவே இது சரியா தெரியுது அதுக்குதான் ஒரு வஸ்திரத்தை காமிச்சோம் வஸ்திரமானது விரணப்படாத் அப்படிங்கிற சுவாமி தந்து நூல் இருக்கே அத நம்ம நெசவாளி ஆனவன் என்ன பண்றான்னாக்க கொஞ்சம் இடத்த விட்டு புத்தல் புத்தலா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள இருக்கிறதும் வெளில இருக்கிறதும் தெரியாது அந்த மாதிரி ரொம்ப மலிசான வஸ்திரம் மலிசான வஸ்திரத்தை வச்சுன்னு ஒருத்தன் சீர்தான் மட்டும் வந்தான்னு அந்த உடம்புலாம் கூட பல விளைவு தெரியும் கருப்பா தெரியும் என்ன தெரியுது எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்க அங்க அந்த நெசவாளியினுடைய
அவனுடைய கைவண்ணம் அவன் ஒழுங்காத நெசவு பண்ணல அதனால அங்கங்க தொலை தொலையா தெரியுது அப்படி தெரியறதுனால இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா கூட அண்ணண்டா பக்கம் இருக்கிறவருக்கு தெரியறது இதை பார்த்துட்டு இருக்கோம் அத மாதிரி இது மாதிரி தெரியலாம் கண்ணுக்கு தெரியுது அது சம்பந்த அச்சுவைதான் தெரியுது இது சொச்சமான ஜலமா இருந்தாதான் தெரியும் சொச்சமான ஜலம் இல்லைன்னு அது தெரியவே தெரியாது லோக அனுபவம் அப்படிதான் இருக்கு லோக அனுபவம் அப்படி இருக்கிறதுனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அதனால கண்ணோட வியாபாரத்தை எதுவுமே தடுக்க முடியாது அதுக்கு தடுக்க முடியும் எப்ப தடுக்க முடியும்னாக்க ஒரு செவர் இருந்துச்சு செவர் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது செவர் இருந்துச்சுன்னா அதுக்கு செவத்துக்கு அண்ணன் என்ன இருக்கு எனக்கு தெரியாது காரணம் சம்பந்தம் இல்லை அந்த ஒத்துவுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை அதே நீ இப்ப உதாரணம் சொச்சமான ஜலம் சொச்சமான கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கஷ்டமா நமக்கு தெரியறது சம்பந்தம் இருக்கிறது ஆதரனால இது ஒண்ணும் தோஷமே கிடையாது அப்படி நீ கணக்க இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன்னாக்க உனக்கு தோஷம் வரும் ஏன்னா இப்போ வெயில் காலத்துல ஒருத்தன் குளத்திலயோ கணத்திலயோ தீர்த்தாமட போறோம் நல்ல வெயில் நல்ல வெயில் காலத்துல தீர்த்தாமட போனோம்னு வச்சுக்கோங்க அந்த மத்தியான வேலையோ சாயங்காலத்து வேலையோ போய் தீர்த்தாமனாக்க மேல ஓட எப்படி இருக்கும் தெரியுமோ ஜலம் சூடா இருக்கும் நதியில காலையில நாங்க தீர்த்தாமட்டோம் அந்த காலத்துல மத்தியானத்து வேலை சாயங்காலத்து வேணா பிடிக்க ஏதாவது போயிட்டு வந்தா காரியமா ஏதாவது அப்போ அந்த சூடு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சூடு எப்படி தெரிஞ்சது ஜலத்துக்கு உண்மையிலேயே சைத்தியம் தானே ஆனா அங்க எப்படி தெரிஞ்சது அது அப்படின்னாக்க தேஜஸோட கிரணங்கள் இருக்கு பாருங்க அதனுடைய துளிகள் அதெல்லாம் சூக்ஷ்மமான தேஜ கிரணங்கள் சூரியனுடைய கிரணங்கள் அதெல்லாம் ஜலத்துல பிரவேசிக்கிறது ஜலங்கிறது ஒரு மகாபூதம் தேஜஸ்ங்கிறது ஒரு மகாபூதம் அந்த மகாபூதமானது ஜலங்கிற மகாபூதத்துல சூக்ஷமா பிரவேசிக்கிறது அப்படி பிரவேசிச்சாதான் ஜலத்துல உங்களுக்கு சூடு தெரியும் இல்லைன்னா தெரிய தெரியாது அதனால அதுல வந்து அந்த தேஜஸ்தனோட தேஜஸ்தானது போஷிக்கிறது தேஜஸ் போஷிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியறதுனாக்க இந்த ஜலத்துல சூடு தெரியறது அதே மாதிரிதான் ஜலத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை கண்ணால நம்மளால பார்க்க முடியறது அதனால இது வந்து இல்லை அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது நீ இதை ஒத்துண்டுதான் ஆகணும் சூரியனுடைய தேஜஸ் ஜலத்துல பட்டதுன்னாக்க அது வந்து நமக்கு சூடு தெரியறது ஜலத்துல மேல அதை ஒத்துக்கிற வேண்டிய நீ ஏன்னா அனுபவம் பிரத்யட்சமா நம்ம உபயோகிக்கிறோம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகையினால அது அங்கீகரிச்சுதான் ஆகணும் நீ அந்த மாதிரி இங்கேயும் அங்கீகரிச்சுதான் போன நீ ஏன்னா இதுவும் லோகத்துல பிரத்யட்சம் என்னன்னாக்க அந்த ஸ்வச்சமான ஜலம் சுத்தமான ஜலம் அந்த ஜலத்துல பார்த்தோம்னாக்க வஸ்துலாம் ஸ்பஷ்டமா நமக்கு தெரியுது அப்ப தேஜக்கிரணங்கள்லாம் உள்ள ஊடுருவல் வருது அது நமக்கு கண்ணுக்கு உபகாரம் பண்றது அப்ப கண்ணுக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் வருது அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆகவே இது பிராப்திய காரியம் தான் இது நீ அப்படி ஒத்துக்கல என்ன என்ன ஆகும் தெரியுமா ஒத்துக்கல என்ன என்ன ஆகும்னாக்க இப்போ சாதகங்கள் இருக்கு மறைக்கிறது இருக்குது மறைக்கிறதுன்னு ஒரு திரை போட்டுடுறோம் அந்த மாதிரி ஒரு செவரு கட்டிடுறோம் இத மாதிரிலாம் இருந்ததுன்னாக்க அப்போ அது பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் பண்றது நேர பாக்குறதுக்கு விரோதம் பண்றது செவரோ அல்லது திரையோ என்ன விரோதம் பண்றது அப்படி பண்ணினா கூட உன்னுடைய கிரம பிரகாரம் பார்த்தாக்க அப்பிராப்பிய கதையிலான கண்ணு சம்பந்தம் இல்லாமலே தெரிஞ்சுக்க முடியுமோ அப்போ கண்ணுக்கு கிரகிக்கிறதுக்கு யோக்கியமா வஸ்து இருக்குது என்ன வஸ்து எல்லா வஸ்துவும் எந்த ஊர்லயோ இருக்கிற வஸ்துனா கூட எனக்கு தெரிஞ்சிடணும் மறைஞ்சி இருக்கிற வஸ்துக்குன்னா நான் தெரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேன்றதே கண்ணு தெரியல அப்படி இருக்குச்ச ஒரு செவரு வச்சுட்டோம்னாக்க அது பின்னாடி இருக்கிறது எனக்கு கண்ணால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது எப்படி வரும் அதெல்லாம் வரவே வராதே அதனால அது விரோதம் வரும் உனக்கு
இல்ல இல்ல நீ அப்ராப்பேகலா இருக்குன்னு சொன்ன சொல்லிட்ட நீ அப்படின்னா பெனால் இருக்கலாம் தெரியுமே எனக்கு மறைஞ்சு இருக்கலாம் தெரியுமே நான் கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன இல்ல இல்ல ஆதிமுக்கியம் இருக்கணும் ஆதிமுக்கியம் முன்னாடி இருக்கணும் வஸ்து அப்படின்னு அவங்க சொன்னமே அப்படின்னு நீ கேட்டாக்க அதுக்கு சுவாமி என்ன கல்வி கேட்கிற அப்ப முன்னாடி இருந்தது எனக்கு முன்னாடிதான் ஒரு வஸ்து இருக்கு ஆனா அந்த இடத்துல ஒத்த சேர்த்து வச்சுட்டோம் முன்னாடி இப்ப வேண்டாம் முன்னாடி இருக்கிற வஸ்து எனக்கு முன்னாடிதான் நிக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடிதான் ஒரு வஸ்து இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சேர்த்து வச்சுட்டோம் அல்லது ஒரு கதவை சாத்திட்டோம் அல்லது ஒரு திரைய போட்டுட்டோம் அப்போ ஆபிமுக்கியம் தான் இருக்குதா இல்லையா அங்க என் கண்ணுக்கு முன்னாடி தான் வஸ்து இருக்குது ஆனா சிவர் இருக்கு அல்லது ஒரு திரை இருக்கு அல்லது ஒரு கதவு இருக்குது அப்போ ஆபிமுக்கியம் இருந்தாலும் இந்த தடை எல்லாம் இருக்கோ இல்லையோ அப்படி இருந்தா கூட நீ சொல்ற பிரகாரம் கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்ராப்தியகாரியா இருக்குதான் கண்ணு அப்ராப்தியகாரி அதனால தெரிஞ்சாகணும் நீ சொன்னியோ இல்லையோ அது தெரிஞ்சுதான் ஆகணும் ஏன் தெரிய மாட்டேன்றது அப்ப எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் ஆனா லோகத்துல தெரியலையே அது அதனால உன்னால சமர்ப்பிக்கவே முடியாது ஆனா எங்க சித்தாந்தம் நாங்க என்ன பண்ணுவோம் இந்திரிய வியாபாரம் இருக்கு இந்திரிய வியாபாரத்துக்கு அந்த கதவோ செவரோ அல்லது திரையோ அதை வந்து விரோதம் பண்றது அது தடுக்கிறது இந்திரிய வியாபாரத்தை என் கண்ணு போயிட்டே இருக்குது ஆனா அந்த சமயத்துல கண்ணோட இதை பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த தேஜ கதிர்களை செவரோ அல்லது கதவோ திரையோ மறைக்கிறது தடுக்கிறது நிரோதம் பண்றது அப்படி நிரோதம் பண்றதுனால கிரகிக்க முடியலன்னு நான் சொல்லிவிடுவேன் ஆனா ஓ சித்தாந்தத்தை நீ என்ன சொல்றக்க ஆபிமுக்கியம் இருந்தாலே போறோம் சம்பந்தம் இருக்க வேண்டாம் ஆபிமுக்கியம் இருந்தாலே முன்னாடி இருந்தாலே போறோம் கண்ணுக்கு அப்ராப்தியகாரி அது கிரகிச்சிடும் நீ சொல்லியிருக்கேன் அப்படியானாக்கா செவர் இருந்தாலும் சரி முன்னாடி அல்லது இது இருந்தாலும் சரி திரை இருந்தாலும் எது இருந்தாலும் கண்ணுக்கு தெரியணுமே ஆனா லோகத்துல தெரியலையே அதனால அது உன் சித்தாந்தத்துக்கு விரோதம் வந்து அதனால பிராப்தியகாரின்னு சொல்லு பிராப்தியகாரின்னு சொன்னீங்கன்னாக்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சாதிக்கிறார் அல்லது கண் நீ வந்து சமமா நீ ஒத்துக்க முடியாயிடும் அதாவது என்ன சொன்னாக்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அது பூட்டி இருந்தாலும் அதாவது மூடப்பட்டாலும் மூடப்படாட்டாலும் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு நீ ஒத்துக்க முடிய ஆயிடும் அது உனக்கு விரோதம் அப்படின்னு சொன்னேன் அதற்கு மேல அவன் ஒரு கேட்டு கேட்கிறான் இந்திரிய கிரகணம் அப்படின்றது பிராப்தியகாரி அப்பிராப்தியகாரி எல்லாம் இருக்கு நாங்க சொல்றது அதுல நூறு ஒரு யோகியத ஒண்ணு தகுதி இருக்குதான்னு சொல்லு தகுதி இருந்தாதான் வருது அந்தந்த வஸ்து அந்தந்த இந்திரியத்தினால அறிந்து கொள்வதற்கு தகுதி வேணும் தகுதிங்கிறது என்னதுன்னா நீ நம்ம ஒத்துன்னு இருக்கோம் அதை எனக்கு என்னால கண்ணால பார்க்க முடியாது இருக்கணும் இப்போ ஜீவன் அணு ஜீவன் அணு ஆனா அது கண்ணால பார்க்க முடியாது இல்லையோ அதனால தகுதி இல்லை தகுதி இல்லாதனால கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு நாம சொல்றோம் அதனால அவள் என்ன சொல்றா இந்த மாதிரி கதவோ அல்லது ஒரு திரையோ அல்லது ஒரு செவரோ இருந்துச்சுனாக்க அந்த வஸ்துவை பார்ப்பதற்கு யோக்கியத போயிடுச்சு தகுதி போயிடுச்சு அதனால உபதி பொருத்தமா இல்லையே நாம சொல்றது அப்படின்னு நீ சொன்னாக்க அப்படின்னு அவன் சொல்றான் நம்மளை பார்த்துட்டு அதுவே விரோதம் அது அது விரோதம் நீ யோக்கியத போயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்ப திருப்பி ஒருத்தன் கதவை தலைக்கணும் கதவை திறந்தாக்க அதான் யோக்கியத போயிடுச்சாச்சு யோகித போயிடுச்சுனாக்க அந்த யோகித திருப்பி எப்படி வந்தது எப்படி வந்தது நீ பதில் சொல்லுங்க ஏன்னா அந்த வஸ்துவுக்கு தான் யோகித போயிடுச்சுன்னு கதவை தந்தத்தினால வந்துடுச்சு அப்படின்னு நீ அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு நீ பதில் சொல்லணும் அதுக்கு எப்படி அவன் சொல்றான்னாக்க வஸ்துனா க்ஷணிக்கம் எல்லா வஸ்தும் எப்படி இருக்குது க்ஷணிக்கமா இருக்குது ஏற்கனவே அதை நான் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு க்ஷணத்துல ஒவ்வொரு வஸ்து புதுசு புதுசா வருது அப்படின்னு சொல்றோம் அதனால எந்த க்ஷணத்துல இந்த
வஸ்து உற்பத்தி ஆகுதோ அந்த க்ஷணத்துல தகுதியோட உற்பத்தி ஆகுது. அதனால அது வந்து கதவை திறந்தாக்க அந்த தடை போயிடுத்து, அதனால என்னால கண்ணால பார்க்க முடியுது, தகுதியும் வந்துருத்தருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம் தெரியுமா அப்படின்னாக்க, கணிகத்தமே வராது, நாங்க சாதிச்சுக்கோமே, கணிகத்தமே கிடையாதே, கணிகம்னு நீ வந்து சொல்லி நீ சொல்லிட்டு இருக்க, அந்த கணிகோன்றதே வந்து கிடையாது, அது ஏற்கனவே நம்ம வந்து நிராகரணம் பண்ணிட்டோம், அதனால வரவே வராது. ஏன் அப்படின்னா வஸ்து ஸ்தைரியம் தான், என்ன சொல்றோம், வஸ்து ஸ்தைரியம் விருத்தான விஷயே சோதையே பிரச்சபிஜா அப்படின்னு 25வது ஸ்லோகத்துல சொல்றோம். அதாவது பிரச்சபிஜையினால சுவயம் கடக சுவயம் தேவகுப்தா அப்படின்னு பிரச்சபிஜையினால இந்த வஸ்துவானது ஸ்திரமா இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். சொல்றதுனால இந்த க்ஷணிகவாதமும் வராது, தைரியமா இருக்கக்கூடிய வஸ்துவில அந்தந்த இந்திரியம் கிரகிக்கிற யோக்கியத்துன்றது எல்லா இந்திரியங்களுக்கும் சரியா தான் இருக்கு, அது போகவே போகாதே, ஏன்னா கண்ணால பார்க்கறதுன்றது சம்பந்தப்படுறது, ஐம்படகா நான் பார்த்துட்டே இருக்கேன், இந்த கடமானது அப்படியே இருக்கு, அதனால அது அப்படியே தான் இருந்தது. அதனால எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும், உன் சித்தாந்தத்துல எல்லாமே க்ஷணிகம் சொல்லிட்டு இருக்கிறவன், க்ஷணிகம்னு சொன்னாக்கா க்ஷணிகவாதமே தவறுன்னு நாங்க சொல்லிட்டோம், அதனால அதுவும் சரியில்லை. அது மாத்திரம் இல்ல, நீ க்ஷணிகவாதம் என்ன கூட நீ வந்து ரெண்டு விதமான சந்ததி சொல்ற, ரெண்டு விதமான தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. என்னென்ன சொல்ற அப்படின்னாக்கா, சதுருஷம்னு ஒரு சந்ததி, விசதுருஷம்னு ஒரு சந்ததி சொல்றாங்க, அது ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், அவளுடைய சித்தாந்தம் பௌத்தாவுடைய சித்தாந்தம். அதாவது ஒத்த ஒரு தடியோ ஒரு இல்ல சுத்தியோ எதையோ எடுத்து கடத்தை உடைச்சான், இப்ப இந்த கடத்தை உடைச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த கடம் உடைஞ்சு போயிடுத்து, இப்போ நாசம் நஷ்டமா போயிடுத்து, அதுக்கப்புறம் அதனுடைய கபாலம், அதனுடைய கபாலிக்கா, அதன் பிறகு மண்ணு, திருப்பி கடமா உற்பத்தி ஆறுது, திருப்பி கபாலம், திருப்பி கபாலிக்கா, இத வந்து திசதிச சந்ததின்றார், ஒரே மாதிரி சந்ததி இல்லை, ஏன்னாக்கா உடஞ்சு போயிடுத்தோம் இல்லையோ, உடஞ்சு போய் ரூபம் மாறிட்டே இருந்தது, அதனால இத வந்து திசதிச சந்ததி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி சதுரச சந்ததி, இத நிரண்மைய விநாசம் அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொன்னாக்க, ஒவ்வொரு க்ஷணமும் புது புது கடம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். இது சதுரிசின்னா ஏகரூபமா இருக்கிறது சமம் அப்படின்றது, விசதுருஷம் விசமம் அப்படின்னா ஏகரூபம் இல்லை, மாறிண்டே இருக்கு, உடஞ்சி போய் மாறிண்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு விஷயமான சந்ததியை நீ ஒத்துட்டு இருக்க, அந்த ரெண்டுத்திலையும் உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா இந்த கவாடமோ அதாவது கதவோ அல்லது திரையோ அல்லது செவரோ இவைகள்லாம் இந்த விசதிருஷமான சந்தானத்துக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்ல போறியா, அல்லது இந்த இது அப்பிரதிசங்கியாங்கிரோதம் சொன்ன பார்க்கிறோம் அதுக்கு நீ சொல்ல போறியா, ரெண்டுமே வராது. ஏன்னா சம்பந்த லேசம் கூட இங்கே இதுல எதுவுமே இல்லை, ஏன்னா நீங்க அந்த சுத்தன் இருக்காது, ஏன்னா இந்த சதிருஷமோ அல்லது அசதிருஷமோ விசதிருஷமோ எதுவானாலும் வச்சுக்கோ, எது வச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல கண்ணுக்கு சம்பந்தப்பட்டதுதான் கிரகிக்கிறது, கண்ணுக்கு சம்பந்தப்பட்டதுதான் கிரகிக்கிறதே தவிர்த்து கண்ணுக்கு சம்பந்தப்படாதத கிரகிக்கவே கிரகிக்கிறார். ஏன்னா நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நிரந்தர விநாசம் நீ சொன்னியானாக்க அப்படி சங்கியா நிரோதம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் விரோதம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா நேரம் பார்க்கலையே, ஒரு கடம் அடுத்த கஷணத்துல இன்னொரு கடமா மாறுதுன்னு நீ சொன்ன, அது யாருமே பார்க்கலையே, உபலப்தி இல்லை, அதனால அது க்ஷணிக்கம்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம்.
இப்ப விஷபரிஷம் சொன்னாக்க கடம் உடஞ்சி கபாலமா மாறி கபாலிகையா மாறி மண்ணா மாறி திருப்பி கடமா மாறுது இப்படின்னா சொல்றதுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கூட எப்படி இருக்குது அப்படின்னு நேர பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கூட சம்பந்தம் இருந்துதான் வருதே தவிர்த்து அசம்பத்தமா இல்ல, பிராப்தியகாரியாதான் இருக்குது, அப்பிராப்தியகாரியா எதுவுமே இல்லை. அதனால சக்ஷுரேந்திரியம் அப்படிங்கிறது பிராப்திய கிராகியாதான் இருக்குது, பிராப்தியகாரி அல்லது பிராப்திய கிராகி அப்படின்னு ரெண்டு பதம் பிரயோகம் பண்றோம். அதனால இந்த பிராப்திய கிராகி தான் இருக்கிறது. அதனால நீ சொல்ற மாதிரி அப்பிராப்தியகாரின்னு சொல்லிட்டாக்கா இது எத்தனையோ விரோதங்கள் வரும். எத்தனையோ விரோதங்கள் வருதுன்னாக்கா அத ஒன்னாலேயே சாதிக்க முடியாது. அப்படி சாதிக்க முடியாததுனால அந்த விஷயத்தை போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொல்ல பார்க்க வேண்டாம். அதனால சக்ஷுரேந்திரியம் அப்படிங்கிறது இது பிராப்தியகாரி அல்லது பிராப்திய கிராகி அதுதான் சரி அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேமிக்கலாம். பிராப்திய கிராகீந்திரியத்வா விமதம் இதரவத் பிரகாரிருந்தே விரல பட்டனையாது அம்புகாச்சாதிரச்சேத் யோக்கியம் சமமிக நிகிலம் நிஷ்பலே சாதகாதௌ ஸ்தைர்யே தத்யோக்ய பாவோ நி கடத்தி சமா சந்ததி ஸ்வன்மசேபி அப்படின்னு ஸ்லோகம். விமதம் அதாவது விவாதாஸ்பதமானது எது? பிராப்தியகாரி அதாவது சக்ஷுரேந்திரியமானது விவாதாஸ்பதமா இருந்தது, அது பிராப்தியகாரி. நீ அப்பிராப்தியகாரின்னு நீ சொன்ன, ஆனா நாங்க என்ன சொல்றோம்? பிராப்தியகாரின்னு சாதிக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்திரியத்வா, இந்திரியமா இருக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் இதரவத்து, மீதி இந்திரியங்களை போல அப்படின்னு அனுமானப்பிரயோகம். அதாவது விவாதத்துக்கு விஷயமான இந்த சக்ஷுரேந்திரியமானது பிராப்தியகாரியாதான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க இந்திரியமா இருக்கிறதுனால, தொகிந்திரியம் மாதிரி. ஏன்னா சொன்னோம் தொகிந்திரியன்றது ஸ்வர்த்தாதான், அந்த இந்திரியத்துக்கும் எந்த வஸ்துவ நம்ம தொடரமோ அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருந்தாதான், அது பிராப்தியகாரியா இருந்தாதான் நம்மளால கிரகிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால இது பிராப்தியகாரி தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சரி, இப்ப சம்பந்தம் எப்படி வந்தது? சம்பந்தமே இல்லையே. ஏன்னா கண்ணுதான் வந்து உள்ளுக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்குள்ள இருக்கிறது கண்ணு இந்திரியம். அது எப்படி அவ்வளவு தூரம் போகும்? நீ தான் சொன்ன அது போகாதுன்னு. அது எப்படி வரும் அப்படின்னா, பிராப்தி முக்த பிரகார, முக்த பிரகாரம். ஏன்னா ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொல்லிட்டோம், போதை பிராப்தியாயுதைகி பிரபற்பக அப்படின்லாம் சொல்லிருக்கோம். அதாவது பூதங்களால போஷிக்கப்பட்டதாக இதுக்கு சம்பந்தம் வருது. என்ன சககரிக்கிறது? இது சககாரியா இருக்கிறதுனால தேஜோ மகாபூதமானது இந்த கண்ணினுந்தி கண் இந்திரியத்துக்கு சககாரியா இருக்கு. அதனால இந்த மாதிரி சம்பந்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்ன உத்த பிரகாரம் அதனத்துல இல்ல, அச்சக சுத்தமான அம்பு காச்சாதி, அதாவது அம்பு ஜலம் காஜம் அப்படின்னாக்க இந்த கண்ணாடி அதெல்லாம் முதலானவை, சுத்தமான கண்ணாடி சுத்தமான ஜலம் அது மாதிரி வஸ்திரத்துக்கும் உதாரணம் கவனிக்க போறாரு. இவைக்கெல்லாம் திருஷ்டையே, திருஷ்டின்னா கண்ணு அப்படின்னு அர்த்தம். கண்ணனுடைய விருத்தி வியாபாரம் செயல், செயலை விரளப்படனையாது, விரளம் விரளம்னாக்க நடுவில் நடுவுல இடம் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு வஸ்து இருக்குது, ஒரு புடவையோ அல்லது ஒரு வஸ்திரமா இருக்குதுன்னாக்க அதை நெசவாளி என்ன பண்றாங்கனாக்க
அப்படியே ரொம்ப அழகா ஒரு பாலிஸ்டர் மாதிரி, ஆனா கதர் துணியா இருந்தா கூட சரி, நெருக்கமா அவன் நெசவு பண்ணி இருந்தான்னாக்க பின்னாடி இருந்தா தெரியாது. அதே சின்ன 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 துறைகள்லாம் இருந்துச்சுக்கோங்க அதுல, அப்ப நமக்கு என்ன தெரியுமே. அதனால இது வந்து கண்ணினுடைய கண்ணோட விருத்தி வியாபாரத்தை விரல பதனையாது, விரலம் இடைவெளி, அந்த இடைவெளியோட கூட்டின படம் வஸ்திரம் அந்த நியாயமா நியாயத்தை கொண்டு நருந்தே தடுக்கிறதே கிடையாது. அது சுத்தமான ஜனமா இருக்கணும், அது மாதிரி சுத்தமான கண்ணாடியா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்க நமக்கு கண்ணாடி வச்சிடணும், படப்படப்படன்னு கண்ணாடி இருந்தது, ஆசிர ஜன்னல் இருக்கிறோம், அந்த கண்ணாடி சுத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாசல் நடக்கிறதையும் நம்ம கண்ணு எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது, எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதுக்கு காரணம் என்ன, சுத்தமா இருக்கிறதுனாலதான். அதுக்கு உதாரணம்னா இந்த வஸ்திரம், இடவழியோட கூடிய வஸ்திரமானது நமக்கு எல்லாத்தையும் பார்த்து காமிச்சு கொடுக்கறது, சரி அத மாதிரி இது அப்படின்னு இருக்கும். அதனால என்ன பிராப்தி காரியம்னா இருந்தே தடுக்கிறது இல்லை, அதனால தான பார்த்துதான். அத மாதிரி இது வந்து கண்ணு பிராப்தி காட்சி இல்ல இல்ல, அவன் ஒன்னாவது பதில் சொன்னான், அதுக்கு பதில் இப்போ நீ அப்படி சொன்னேயானாக்கா பிராப்திய காரியம் இல்லைன்னு சொல்லிட்டேயானாக்க ஈக சாதகாதவ், சாதகம் மூடுறது, அதாவது இந்த செவுறு இருக்குது, திர இருக்குது, கதவு இருக்குது, இதெல்லாம் என்ன பண்றதுனாக்கா பிரத்யக்ஷத்தை வந்து தடுக்க முடியுது, தடுக்கிறது. அந்த சமயத்துல அப்படின்னு நீ சொல்லிட்டேன், லோகத்துல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு சுகர் இருந்ததுனாக்கா இது பின்னாடி இருக்கு எனக்கு தெரியாது, சேர்த்து கன்னடா என்ன இருக்குன்னு தெரியாது, அது தடை நிரந்தம், அதாவது நிரோதமா இருக்கிறது. ஆனா அது கூட ஓம் பிரகாரம் இது அப்பிராப்திய காரியம் நீ சொன்னியானாக்க அப்ப நிக்கிலம் சமம் கிருஷ்யேத, அனைத்துமே நிக்கிலம் அனைத்தையும் எல்லாமே கண்ணால பார்க்கலாமே, எல்லாம் கண்ணால பார்த்துட்டு இருக்கணும், ஆனா எல்லாத்தையும் கண்ணால் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்க முடியல. நமக்கு எது தடையா இருக்கோ அந்த தடையமே நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அதனால நீ சொல்ற பிரகாரம் அப்பிராப்திய காரியம் சொல்லிட்டாக்க எல்லாம் தெரிஞ்சுண்டாகணும், ஆனா தெரிஞ்சுக்க முடியறது இல்லையே, அதனால உனக்கு உன் சித்தாந்தத்துக்கு தான் விரோதப்படும். அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் ஸ்திரமானவைகள், ஸ்திரமானவைகள்லாம் இருந்து சொன்னிச்சுக்கோங்களேன், அப்போ அவைகளுக்கெல்லாம் இந்த யோக்கிய பாவம், தத் யோக்கிய பாவக கண்ணுக்கு விஷயமா இருக்கிற தகுதியை உடையது அப்படின்னு சொல்றது, போகவே போகாதே, அது போகவே போகாது. ஏன்னா நீ சொல்றது என்ன தெரியுமா, எல்லா க்ஷணிகங்கள் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புது புது வஸ்துவா உண்டாகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொல்றதுனால அந்த வஸ்து உற்பத்தி ஆகச்சு, புதுசு புதுசா உற்பத்தி ஆகச்சு, அதுக்கு அந்த யோக்கியதை வருது, யோக்கியதை வந்ததுனால அது தெரியறது. அதாவது அந்த கதவை திரையை நீக்கிட்டான், அல்லது கதவை திறந்துட்டான், அல்லது செவத்தை அடிச்சுட்டான், அந்த சமயத்துல அந்த வஸ்து தெரிஞ்சாகணும். அதுக்கு காரணம் அதுக்கு யோக்கியதா புதுசு புதுசா உற்பத்தி ஆகிட்டு அந்த தகுதியும் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீ சொன்னேனாக்க அதுவே விரோதம். ரெண்டு விதம், அந்த க்ஷணிகத்துவத்தையும் நாங்க கண்டனம் பண்ணிட்டோம், க்ஷணிகத்துவமே வராது அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம், ஏற்கனவே ஒரு வாட்டி அதை சொல்லியாது. அதே மாதிரி இது நீ க்ஷணிகம் ஒத்துண்டியானா கூட அப்ப நாங்க முன்னாடி கேட்ட கேள்வி திருப்பி இங்க வந்துடும், என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இந்த வஸ்து இந்த உற்பத்தி ஆச்சு, இந்த க்ஷணத்துல கடன் உற்பத்தி ஆச்சு, நான் கண்ணால கிரகிக்கிறது எந்த க்ஷணம், உற்பத்தி ஆகச்சேவே கிரகிக்கிறேனா அல்லது அதுக்கு அடுத்த க்ஷணத்துல கிரகிக்கிறேனா, உற்பத்தி ஆகிற க்ஷணத்துல நான் கிரகிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது விரோதம் வந்துடும். ஏன்னா எனக்கு உற்பத்தி ஆகவே தெரியலையே, எனக்கு உற்பத்தி ஆகவே எனக்கு தெரியல, ஒவ்வொரு க்ஷணத்தையும் ஒரு கடன் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த க்ஷணத்துலயும் எனக்கு தெரியலையே, அதுவே விரோதம். இல்ல இல்ல உற்பத்தியான அடுத்த க்ஷணம் சொன்னாக்க, இப்ப இந்த க்ஷணத்துல உண்டான கண கடம் அடுத்த க்ஷணத்துல அதை அழிஞ்சுறதா இல்லையா, அவன் சித்தாந்த பிரகாரம் என்ன சொல்றீங்க, க்ஷணிகத்துவம் அதுன்னுட்டு எல்லாமே க்ஷணிக்கம் சொல்றீங்க இல்லையோ, அப்ப அடுத்த க்ஷணத்துல அது
புதுலோகத்தையாவது இப்படியே போயிருந்தாக்க எப்ப இந்த கண்ணு கிரகிக்கும்? அதனால நீ எப்படி சொன்னாலும் இது இந்த சந்ததிங்கிறது, நீ சந்ததினா ஒரு தொடர்ந்து சொல்ற, தொடர்ந்து வர்றதுன்னு சொல்ற, ஐம்படகா ஐம்படகா ஐம்படகான்னு ஒரு கஷணத்துல ஒரு கணம், அடுத்த கஷணத்துல இன்னொரு கணம், அதுக்கடுத்து இன்னொரு கணம், இப்படி நீ சொல்லிட்டு இருக்க. அந்த சந்ததியோ அல்லது ஒரு கடம் உடைஞ்சது திரும்பி அது கபாலமா மாறுது, கபாலியா மாறுது, இது சுசதிருஷ சந்ததி அல்லது சுசதிருஷ சந்ததி, எந்த சந்ததியா இருந்தாலும் சரி அது அந்தந்த கஷணத்துல மாறிட்டே இருக்குன்னு இதுதான் சொல்லிருக்கேன். அதனால எல்லா விதத்தினாலையும் அது விரோதத்தை தான் காமிக்கும். அதனால அப்பிராப்தியகாரி அப்படின்னு நீ சொல்றது சர்வாத்மனா விருத்தம், அத சாதிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாத விஷயத்த நீ இத மாதிரி சாதிக்காத. அதனால சக்ஷு இந்திரியம் அப்படிங்கறது பிராப்தியகாரி தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை திருப்பி பார்க்கலாம். பிராப்ய கிராகீந்திரியத்வா விமதம் இதரவத் பிராப்தி ருக்த பிரகார விருத்திம் திருஷ்டே நிருந்தே விரல படனயாது அம்புகாச்சாதிரச்சக நோச்சே கிருஷ்யேத யோக்யம் சமமிக நிகிலம் நிஷ்பலே சாதகாதோ தைரியே தத்யோக்ய பாவோ நஹி கலதி சமா சந்ததி ஸ்வன்னதேபி. கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம, அஸ்து குரு பரம்பராயி நம. கொஞ்சம் சிரமமானது, கொஞ்சம் ஜாகிரதையா கிரகிச்சுக்கணும் அப்படியே.